வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். 24 மணி நேரம் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் திறப்பு. புயல் நெருங்கி வருவதால் செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தம், சிறப்பு ரயில்களும் ரத்து. கொரோனா தடுப்பூசி தயாரானதும் விநியோகம் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் ஆலோசனை. மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க ஏதுவாக 69,000 பெட்ரோல் நிலையங்களில் சார்ஜ் செய்யும் வசதி ஏற்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.76% உயர்வு. சுகாதாரத்துறை அறிவிப்பு. விரிவான செய்திகள். வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் உருவான நிவர் புயல் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் இது புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 410 கிலோமீட்டரிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 450 கிலோமீட்டரிலும் தற்போது உள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தின் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே நாளை மாலை கரையை கடக்கும் என்றும் இதன் காரணமாக சுமார் 100 முதல் 110 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டுள்ளன. புதுச்சேரி கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சை, புதுக்கோட்டை, வேதாரண்யம், மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழக கடற்கரையை தாண்டி புயல் செல்லும்போது ஆந்திரா, தெலங்கானா மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் அம்மாநில அரசுகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை குறித்த அறிவுறுத்தல்களும் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. புயல் காரணமாக இன்றும் நாளையும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிதீவிர மழையும் பெய்யும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை புயல் கரையை கடக்கும் போதும் கனமழை பெய்யும் என்பதால் பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட இடங்களில் தயார் நிலையில் உள்ளனர். இதற்கிடையே நிவர் புயலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழகம், புதுச்சேரி, ஆந்திர பிரதேச தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா அறிவுறுத்தியுள்ளார். நிவர் புயல் நாளை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் உட்பட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நிவர் புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புயல் காரணமாக புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி முதல் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
வருவாய், உள்ளாட்சி, தீயணைப்பு, பொதுப்பணி, நெடுஞ்சாலை, நகராட்சி, மின்சார வாரியம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் அங்கு அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கடலோர கிராமங்களில் உள்ள மீனவர்களின் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் பாதுகாப்பாக வைத்திட வேண்டும் என்றும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கினால் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் உடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய போதுமான மணல் மூட்டைகளை தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மீட்பு பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் குழுக்கள் கடலூரில் 6 பிரிவுகளாகவும் சென்னையில் 2 பிரிவுகளாகவும் தேவையான கருவிகளுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பின் தற்போதைய நிலை குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் தொற்று கட்டுக்குள் வந்துள்ள போதிலும் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. மேலும் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதும் அதனை இந்தியாவில் எவ்வாறு விநியோகிப்பது என்பது குறித்தும் மாநிலங்களில் தற்போதைய பாதிப்பு நிலவரம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய ஆலோசனையின் போது முதலமைச்சர்களிடம் கேட்டறிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொரோனா தடுப்பூசியை வாங்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவற்றை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனையின் போது பிரதமர் முதலமைச்சர்களிடம் கேட்டறிவார் என்று தெரிகிறது. ஊரடங்கு தளர்வு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் நாடு முழுவதும் ஏற்பட்டு வரும் பொருளாதார மீட்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பிரதமரின் ஆலோசனையின் போது விரிவாக விவாதிக்கப்படும் என்று அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை மாலை நடைபெறும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தபால் தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். சர்வதேச முதலீட்டு மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலக கூட்டமைப்பான சிஐஐ சார்பில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் பேசிய அவர், கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இந்தியா பயன்படுத்திக் கொண்டது என்று கூறினார். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் தீவிர சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி நழுவ விடவில்லை என்று கூறிய அவர், பல ஆண்டுகளாக இந்த சீர்திருத்தங்கள் நிலுவையில் இருந்து வந்தது என்றார். நிதி சார்ந்த செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அரசின் பங்கு விலக்கல் செயல்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பிக் ஸ்மால் மீடியம் ஆர் ஆல் கிளியர்லி ஃபேசிங் எ ரீசெட் எக்சர்சைஸ் and that reset is only been strengthened by the government's Atmanirbhar Bharat. Atmanirbhar Bharat again is not something to close India down to be, you know, so self-sufficient only from its own and its own materials and its own skills. The call for Atmanirbhar is more to say utilize our strength optimally, make sure our skills are able to calibrate and be of use, and make sure that India stands up on its strengths rather than be intimidated by the challenges. அட்டல் எனப்படும் ஆன்லைன் மூலமான அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி பயிற்சி மையங்களை மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று தொடங்கி வைத்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களின் மேம்பாட்டு திட்டத்திற்காக 22 மாநிலங்களில் 46 ஆன்லைன் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் புதிய முயற்சியாக பொறியியல் மேலாண்மை, வாழ்த்திறன் உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி அளிக்க இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் லண்டனை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் இந்த பயிற்சி மையங்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார்.
உமாங் செயலி உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் அதன் சர்வதேச செயல்பாடுகளை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சர்வதேச அளவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த செயலி மத்திய வெளியுறவுத்துறை ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள மாணவர்கள், இந்திய வம்சாவளியினர், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆகியோருக்கு சர்வதேச செயலியின் பயன்கள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்திய ஆட்டோமொபைல் துறையை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியாக மத்திய அரசு 69,000 பெட்ரோல் நிலையங்களில் மின்னணு சார்ஜிங் மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இத்தகவலை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். ஆட்டோமொபைல் துறையுடன் ஒருங்கிணைந்து அரசின் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உலக அளவில் ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதம் இல்லாத நிலையை ஏற்படுத்துவது குறித்த 6வது சுற்று பேச்சுக்களை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் நேற்று இணையதளம் மூலமாக நடத்தின. அணுசக்தி, ரசாயன உயிரி ஆயுதங்கள் மற்றும் பாரம்பரிய ஆயுதங்கள் போன்றவை இல்லாத நிலையை உருவாக்குவது குறித்தும் உலக நாடுகளின் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட இருதரப்பிற்கும் பலன் அளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அப்போது விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் ராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவுச் செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 6 நாள் அரசுமுறை பயணமாக பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், செஷல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் பஹ்ரைன் செல்லும் அவர் இன்றும் நாளையும் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் அகமது அல் கலிஃபாவை சந்திக்கும் அவர் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தொடர்ந்து வரும் 25-26ஆம் தேதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும், 27-28ஆம் தேதிகளில் செஷல்ஸ் நாட்டிலும் அமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் நேபாள நாட்டிற்கு செல்கிறார். வெளியுறவு செயலராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அங்கு செல்லும் அவர் அந்நாட்டு அரசு இந்திய பகுதியை இணைத்து வரைபடம் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஸ்ரீங்லா தமது பயணத்தின் போது நேபாள நாட்டு தலைவர்களுடன் வரைபடம் குறித்த பிரச்சனையை எழுப்புவார் என்று தெரிகிறது. நிவர் புயலால் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அரசு முழுவீச்சில் ஏற்பாடுகளை செய்திருப்பதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். பேரிடர் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி தலைமையில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டு மீட்பு படையினர் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாகை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்படும் என கண்டறியப்பட்ட பகுதிகளை
மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் நேரில் சென்று பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். புயல் கரையை கடக்கும் போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என அப்பகுதி மக்களையும் மீனவர்களையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மக்கள் தங்குவதற்கான நிவாரண முகாம்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறவும் கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவுமே வேல் யாத்திரை நடைபெறுவதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தியவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டும் வகையில் பிஜேபி இந்த யாத்திரையை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஓய்வூதியர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வரும் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் ஓய்வூதியர்கள் சான்றிதழை அளிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தது. தற்போது இந்த அவகாசம் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் பொது நிர்வாகம் ஓய்வூதியத்துறை தெரிவித்துள்ளது. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில சிறப்பு ரயில்களை ரத்து செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள் இன்றும் நாளையும், திருச்சி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள் நாளை மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல் பேரவைக் கூட்டம் நேற்று தொடங்கியது. இடைக்கால பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஜித்தன்ராம் மாஞ்சி புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 200 உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நடந்து முடிந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபி கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் தலைமையில் புதிய அமைச்சரவை அண்மையில் பொறுப்பேற்றது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அங்கு கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திருப்பதி செல்லும் வழியில் சிறப்பு விமானத்தில் இன்று காலை சென்னை வந்தார். விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். இதையடுத்து அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் ரேணிகுண்டா புறப்பட்டுச் சென்றார். இன்று திருப்பதியில் வழிபாடு நடத்தும் அவர் மாலை மீண்டும் சென்னை திரும்பி இங்கிருந்து புதுடெல்லி புறப்படுகிறார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.76% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஒரே நாளில் 42,314 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 86,04,955 அதிகரித்துள்ளது. புதிதாக 480 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 134,218 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1,904 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1,624 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இதுவரை பாதிக்கப்பட்ட 771,619 பேரில் 747,754 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 12,245 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,622 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 482 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது.
கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். மசூதிகளில் உள்ள இமாம் போன்ற நிர்வாகிகள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னர் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத தலைவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை மசூதிகளில் பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டும் என அந்நாட்டு மத விவகாரங்களுக்கான அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத ரீதியான விஷயங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்களை இமாம் உள்ளிட்டோர் தெளிவான விளக்கங்களுடன் எடுத்துக்கூற வேண்டும் என்றும் அனைத்து மசூதிகளிலும் இந்த சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் பங்களாதேஷ் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உலக அளவில் பயங்கரவாதம் மிகப்பெரிய சவாலாக ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அதற்கெதிரான நிலைப்பாட்டை அறிவுறுத்த முன்வர வேண்டியது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடனுக்கான சான்றிதழை மிக்சிகன் மாகாண நிர்வாகம் வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக தற்போதைய அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவருக்கு இந்த அறிவிப்பு பின்னடைவாக அமைந்துள்ளது. மிக்சிகன் மாகாணத்தின் தேர்தல் முடிவுக்கான சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்தது. நீதிமன்றம் வரை டிரம்ப் சென்ற போதிலும் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக மிக்சிகன் அறிவித்திருப்பது டிரம்பிற்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து காணலாம். மெக்சிகோவில் உயிரியல் பூங்கா ஒன்றில் புதிதாக பிறந்த 5 ஆப்பிரிக்க சிங்க குட்டிகள் தாயுடன் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடுவது அங்குள்ள பணியாளர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. தெலஸ்கலா மாகாணத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் 2 ஆண் மற்றும் 3 பெண் சிங்க குட்டிகள் பிறந்துள்ளன. பிறந்த 6 மாதங்களான நிலையில் அங்குள்ள பூங்கா பகுதிகளில் ஒன்றாக சுற்றித் திரிவது, கர்ஜிப்பது, சோம்பல் முறிப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு விளையாடி வருகின்றனர். சீனாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள குன்ஹாய் மாகாணத்தில் உள்ள பாண்டா இல்லத்தில் 2 பனிக்கரடிகள் உற்சாகமாக விளையாடி வருகின்றன. ஜினிங் நகரில் அமைந்துள்ள இந்த பாண்டா பாதுகாப்பு இல்லத்தில் 4 வயதுடைய 2 பாண்டா கரடிகள் அங்குள்ள பனிப்பூங்காவில் சுற்றித் திரிகின்றன. இவை மரக்கிளைகளில் ஏறுவது, சறுக்கி விளையாடுவது போன்றவற்றில் ஈடுபடுவது உற்சாகம் அளிப்பதாக அங்குள்ள ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். 24 மணி நேரம் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் திறப்பு.
புயல் நெருங்கி வருவதால் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தம் சிறப்பு ரயில்களும் ரத்து கொரோனா தடுப்பூசி தயாரானதும் விநியோகம் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் ஆலோசனை மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க ஏதுவாக 69,000 பெட்ரோல் நிலையங்களில் சார்ஜ் செய்யும் வசதி ஏற்படுத்தப்படும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.76% உயர்வு சுகாதாரத்துறை அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு வணக்கம்